அத்துருகிரிய பிரதேசத்தில் வந்து ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருந்தது. அதில் வந்து ஒருவர் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவத்துக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் மைண்ட் இருந்திருக்கு. பல நாட்களாக மிகப்பெரிய ஒரு சதித்தான் இந்த நபரை வந்து கொலை செய்திருக்காங்க. இந்த கொலை செய்யப்பட்ட நபருக்கு பல அரசியல்வாதிகளோட வந்து தொடர்பு இருந்திருக்கு. பல அரசியல்வாதிகளுடைய பினாமி என்று கூட சொல்கிறாங்க. உண்மையிலேயே என்ன நடந்தது, யார் இவர், இந்த கொலை சம்பவம் சம்பந்தமாக அடுத்தடுத்த நாட்களில் வெளிவந்த அதிர்ச்சிகரமான தகவல்கள் என்ன என்றுப்பட்டுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த 8ஆம் தேதி கொழும்பினுடைய புறநகர் பகுதியான அத்துருகிரிய பிரதேசத்தில் புதிதாக ஒரு பச்சை குத்தும் நிலையம் வந்து திறந்து வைக்கப்பட்டது. இந்த பச்சை குத்தும் நிலையத்துக்கு சீப் வந்து பிரபல கோடீஸ்வர வர்த்தகர் ஒருவர் வந்து அழைக்கப்படுந்தார். இவர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 55 வயதான கிளப் வசந்த் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற ராஜபக்சே தொன் சுரேந்திர சில்வா தான் இவரோட முழு பெயர். இவர் தான் இந்த இதுக்கு வந்து சீஃப் கெஸ்டாக வந்து அழைக்கப்பட்டிருக்காரு. இவரும் இவருடைய மனைவியும் இன்னும் சிலரும் வந்து பிரதம அதிதியாக அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இலங்கையினுடைய பிரபல பாடகியான சுஜீவா இன்னும் சிலர் வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த சுஜீவா யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மட்டக்களப்பு பிரதேசத்தை சேர்ந்தவர். பல பாடல்களை வந்து பாடியிருக்கிறார். இவங்க எல்லாருமே வந்துதான் அந்த டட்டு நிலையத்தை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டட்டு நிலையத்துக்கு வந்து ஒரு சில இனம் தெரியாத நபர்கள் வந்து அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறாங்க. இவங்க யாருன்னு சொல்லி இப்போ அதிர்ச்சிகரமான தகவல் வந்து வெளியாக இருக்கு. இந்த கொலைக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் மைண்ட் இருந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தை தீட்டி தான் இந்த கொலை வந்து இடம்பெற்றிருக்கிறது. இந்த டட்டு நிலைய உரிமையாளருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சில தினங்களுக்கு முதல் இந்த டட்டு நிலையத்தை வந்து திறந்து வைக்கிறதுக்காக இந்த கிளப் பசந்த் சொல்லப்படுகின்ற இந்த கோடீஸ்வர வர்த்தகரை வந்து நீங்கள் சீஃப் கெஸ்டாக கூப்பிடணும்னு சொல்லி அவருடைய வங்கிக்கு வந்து 16 லட்சம் ரூபாய் பணம் வந்து வாய்ப்பிடப்பட்டிருக்கு. முதல்ல வந்து 10 லட்சம் வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு 6 லட்சம்னு சொல்லி 16 லட்சம் ரூபாய் பணம் வந்து துபாயிலிருந்து இவருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த கோடீஸ்வர வர்த்தகரை வந்து சீஃப் கெஸ்டாக கூப்பிடுறதுக்கு இவருக்கு வந்து உத்தரவிடப்பட்டிருக்கு. இந்த டட்டு நிலைய உரிமையாளருக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியாது. இந்த பணத்தை வந்து பெற்றுக்கொண்டு இந்த கிளப் பசந்த் என்பவரை வந்து சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டு கடந்த 8ஆம் தேதி அந்த டட்டு நிலையம் வந்து திறந்து வைக்கப்படும் போது தான் இந்த கொலை வந்து இடம்பெற்றிருக்குது. இதுக்கு அந்த கிளப் பசந்தும் அவருடைய மனைவியும் வந்திருக்கிறாங்க. இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளப் பசந்த் வந்து அந்த இடத்துலேயே வந்து உயிரிழந்துட்டார். அதுக்கு பிறகு பாடகி சுஜீவா, இன்னும் ஒரு ஆண், இன்னும் ஒரு பெண்ணுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே வைத்தியசாலையில் வந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு இப்போ இவங்களுடைய உடல்நிலைமை வந்து தேறி வந்திருக்கு. இந்த கிளப் பசந்த் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான விஷயங்கள் வந்து வெளியாக இருக்கு. இவர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகளுடைய பினாமி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதாவது அவங்களுடைய கருப்பு பணத்தை பதுக்கி வைக்கிறதுக்காக இந்த கிளப் பசந்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஏன், ராஜபக்ச குடும்பத்தோட கூட இவருக்கு நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய கருப்பு பணத்தை வந்து இந்த கிளப் பசந்திட்ட கொடுத்து அதன் மூலமாக வந்து சொத்துக்கள் வந்து வாங்குறது, இல்லாட்டி அந்த பணத்தை வந்து பங்கு சந்தையில் வந்து முதலிடுறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே நடந்திருக்கு. நிறைய அரசியல்வாதிகளோட இவருக்கு நெருக்கமான தொடர்பு இருந்திருக்கு. ஆரம்பத்தில் பார்த்திங்க சொன்னால் இந்த கொலை சம்பவம் வந்து இந்த கருப்பு பணத்து சம்மந்தப்பட்ட அந்த தரவுகளை வந்து அளிக்கிறதுக்காக, அந்த எவிடன்ஸை வந்து அளிக்கிறதுக்காக தான் இந்த கொலை வந்து இடம்பெற்றதா என்ற சந்தேகம் வந்து எழுந்திருந்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்க சொன்னால் இதுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. இது வந்து இலங்கையினுடைய போதைப்பொருள் வர்த்தகத்தோடையும் பாதாள உலக குழுவினோடையும் இந்த கொலைக்கு வந்து சம்மந்தம் இருந்திருக்கு. 4-5 வருஷத்துக்கு முதல் பார்த்தீங்க சொன்னால் கொழும்பு மாளிகாவத்தை பகுதியில் இந்த மாகந்துர மகேஷ் என்று சொல்லப்படுகின்ற பிரபல போதைப்பொருள் வர்த்தகரும் பாதாள உலக தலைவருமான அவர் வந்து போலீஸாரில் வந்து சுட்டு கொலை செய்யப்படுறார். ஆரம்பத்தில் வந்து இவர் துபாயில் இருந்திருந்தார். அதுக்கு பிறகு நாடு கடத்தப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு கைது செய்யப்பட்டு மாளிகாவத்தை பகுதியில் வந்து வச்சு சுட்டு கொலை செய்யப்படுறார். இவருக்கு சில வருடங்களுக்கு முதல் பார்த்தீங்கன்னு இந்த இப்போ உயிரிழந்தார் இல்லையா அந்த கிளப் வசந்த், அவருக்கு வந்து 70 கோடி ரூபாய் பணத்தை வந்து கொடுத்துருக்காரு. பாருங்கள், எத்தனை கோடி ரூபான், 70 கோடி ரூபாய் பணம் இந்த போதைப்பொருள் வர்த்தகத்தின் மூலமாக வந்து இந்த உயிரிழந்த அந்த கோடீஸ்வர வர்த்தகருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பணத்தை வந்து இன்னும் ஒரு பாதாள குழு உறுப்பினரான கஞ்சிவாணி இம்ரான், இவர் இப்போ ஃப்ரான்ஸில் இருக்கிறாரு. ஃப்ரான்ஸில் வந்து அந்த நாட்டில் தஞ்சம் கோரி அந்த நாட்டில் போய் ஒளிஞ்சு கொண்டிருக்கிறாரு. அவர் வந்து இந்த பணத்தில் ஒரு பகுதியை வந்து தனக்கு தரும்படி இவருக்கு
பல முறை கேட்டிருக்கிறாரு. ஆனால் இந்த பணத்தை வந்து இந்த கிளப் பர்சன் வந்து கொடுக்கறதுக்கு மறுத்திருக்கிறார். அப்படி மறுத்ததுக்கு பிறகு இவருக்கு பல தடவைகள் வந்து மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த கிளப் பர்சன் வந்து இந்த பணத்தை வந்து கஞ்சிபாணி இம்ரானுக்கு கொடுக்கவே இல்லை. இதனுடைய பின்புலம் தான் இந்த கொலைக்கான காரணம்னு சொல்லி தற்போது சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த பாதாள குழு உறுப்பினர் இந்த கஞ்சிபாணி இம்ரான் யார் சொல்லி கேட்டீங்கன்னா மாகந்துர மகேஷினுடைய ஒரு அடியார். அதே மாதிரி இவர் மாகந்துர மகேஷ் வந்து கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு பிரான்ஸுக்கு தப்பி போய் அங்கே தஞ்சம் கோரி அங்கே தான் வாழ்ந்து வரார். அவருடைய அடியாட்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய அடியாட்களை வச்சு தான் இவரை தற்போது கொலை செய்திருக்கிறாங்க. இந்த கிளப் பசந்த் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பணத்தை வந்து கொடுக்கவே இல்லை. அதுக்கு பிறகுதான் இவரை இந்த டட்டு நிலையத்துக்கு அழைக்கும்படி இந்த டட்டு நிலைய உரிமையாளருக்கு வந்து 16 லட்சம் ரூபாய் பணம் துபாயிலிருந்து இவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. துபாயில் இருக்கக்கூடிய சில பேர் வந்து சில ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய அடியாட்களை வந்து செட் பண்ணி தான் இந்த துப்பாக்கி சூடு வந்து நடைபெற்றிருக்கு. இந்த துப்பாக்கி சூடு சிசிடிவி காட்சிகள் வந்து வெளியாக இருந்தது, இல்லை நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த துப்பாக்கி சூட்டுக்கு வந்து T-56 துப்பாக்கி வந்து பயன்படுத்தப்பட்டிருந்தது. இந்த கிளப் பசந்து சுடப்பட்ட அந்த தோட்டா வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த தோட்டாவில் பார்த்தீங்கன்னா KPI சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த KPI அந்த இதுக்கு என்ன மீனிங்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுக்கு ஒருவேளை கஞ்சிபாணி இம்ரான் என்று இருக்கலாம்னு சொல்லி தற்போது குற்றத்தடுப்பு பிரிவினரால் வந்து ஒரு சந்தேகம் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. உண்மையிலேயே இந்த விஷயம் வந்து கஞ்சிபாணி இம்ரானால் தான் சதி திட்டம் தீட்டப்பட்டு செய்யப்பட்டதா, இல்லை அவரை வந்து மாட்டி விடணுமன்றதுக்காக வேறு யாரும் செய்தாங்களான்னு சொல்லி விசாரணைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த கொலை சம்பவத்தோட தொடர்புடைய 7 பேர் வந்து நுகையகுட போலீஸாரால் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்க சொன்னால் இந்த துப்பாக்கி சூட்டை யார் நடத்தினார்களோ அவங்களும் அவங்களுக்கு வாகனங்களை வழங்கினார் என்ற சந்தேகத்தின் பேரில் தான் கிட்டத்தட்ட 7 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்தடுத்த நாட்களில் இது சம்பந்தப்பட்ட பல அதிர்ச்சிகரமான தகவல் வந்து வெளியாயிருக்கு. இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் நாடு முழுவதும் யுக்தி வேண்ட நடவடிக்கைகளை வந்து பல போதைப்பொருள் விற்பனை செய்யக்கூடியவர்கள் அதோட தொடர்பட்டவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு கொண்டு வராங்க. ஆனால் இந்த உலகளாவிய ரீதியில் இந்த போதைப்பொருள் வர்த்தகத்தை வந்து பல கோடிக்கணக்கில் செய்யக்கூடியவர்களை வந்து அரசாங்கம் எதுவுமே செய்கிறதில்லை. ஏன்னா அவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்து வெளியாயிருக்கு. இவருடைய இந்த கொலை சம்பவம் சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதுக்கு இலக்கமில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.